யாரோ சொல்லிட்டாங்க, தெருவில் போகிறாங்க வரலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு நாங்கள் வந்து ட்ரைடு பண்ணுவோம்னா பண்ண முடியாது. அதுக்கு பின்னால் இவ்வளவும் இருக்குது, அவருக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கோம், அவர் எவ்வளோ காட்டியிருப்பார், இதுக்கப்புறம் என்னெல்லாம் பரிவர்த்தனை நடந்திருக்கிறது, உண்மையிலேயே இவர்கிட்ட கணக்கில் காட்டாத வருமானம் இருக்க முடியுமா, அது சாத்தியம் இருக்காதா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். இது ஒன்று எங்களுக்கே தெரிஞ்சிருக்காது தகவல். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பத்திரிகையில் போட்டிருப்பாங்க என்னென்ன, இந்த படம் 500 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆயிற்று, 1200 கோடி ரூபாய் வசூல் ஆயிற்று அப்படிலாம் இருக்கும். இன்வெஸ்டிகேஷனோட டைரக்டர் இருப்பார், அவர் வந்து பர்மிஷன் கொடுக்கணும், ஓகே நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்கணும். அந்த பர்மிஷன் கொடுக்கணுன்னா அவர் நம்ம ஃபைல் கொடுத்தோடனே பார்த்து பர்மிஷன் கொடுக்க மாட்டார், அவர் 1000 கேள்வி கேட்பார், இது எப்படி நீங்கள் யார் போய் பார்த்தீங்க கரெக்டு தானே, நீங்கள் கொடுத்த உண்மை ஒரு இன்ஸ்பெக்டர் கொடுத்தாருங்களா அப்படி எடுத்துக்க முடியாது, இன்ஸ்பெக்டர் என்ன வேலையெல்லாம் பண்ணார், எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சாலிட் ப்ரூஃப் இருக்குது நிச்சயமாக பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் எஸ் கொடுப்பார். பல சமயங்களில் அவர் கேட்குற கேள்விக்கு நம்மளே பதில் சொல்ல முடியாது சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேகரிப்போம். இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரைடு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த கன்ஃபார்ம் பண்ண அந்த டீமில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எங்கே போகிறாங்கன்னு தெரியும். அநேகமாக அந்த டீமில் 8-10 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு டீம் 8 பேர் இருப்பாங்க. ஆ, ஒரிஜினலாக அந்த ரைடு பண்ணணும்னு டிசைட் பண்ணவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் ஏறிடுவாங்க, ஒரு 10 பேர் உள்ளே போவாங்க, போகும்போது என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் தேடி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் கிடச்சினா கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாவது பாஸ்புக் கிடச்சா கூட பரவாயில்ல, ஏதாவது செக் புக் கிடச்சா கொண்டு கொடுங்க, ரொக்கமாக எங்கேயாவது இருந்ததுன்னா பார்த்தா கொண்டு கொடுங்க, ஜுவல்லரி இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க, உங்களுக்கு வந்து சந்தேகத்திடமான டைரி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. தவிர நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போகிறவங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு கேட் இருக்கும், இந்த கேட்டில் வேறு ஒரு கேட் கீப்பர் இருப்பார், அந்த கேட் கீப்பர் சொன்னால் புரியாது ஆக்சுவலாக, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரோம் கொஞ்சம் உள்ளேருந்து யாராலாம் கூப்பிடுங்க போனால் இன்கம் டேக்ஸ்லேருந்து வரலாம் சொல்ல மாட்டாங்க, ஜென்ரலாக சொல்ல மாட்டாங்க எடுத்தோடனே சொல்லவே மாட்டாங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்துருக்கோம் அவங்க பார்க்கணும் ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க அப்படின்னு. விசிகாவின் விருது வழங்கும் விழா சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெய் நடித்துள்ள தீரா காதல் வெற்றி நடை போடுகிறது. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IBC தமிழர்களுக்கு வணக்கம். நம்முடைய இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் சார். வணக்கம். IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், வாழ்த்துகள். குறிப்பாக வருமான வரி சோதனைனா நாங்கள் திரைப்படங்களில் பார்த்துருக்கோம், எப்படின்னா ஒரு ரைட் போவோம் அங்கே, அந்த மாதிரி சர்ச் வாரண்டும் இருக்கும், அங்கே போய் காட்டி இது பண்ணுவாங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வருமான வரித்துறை சோதனை வந்து பல இது நடந்திருக்கு, ஆனால் நேற்று கரூர், சென்னை உள்ளிட்ட இடங்களில் நடந்த வருமான வரித்துறை சோதனை வந்து இன்று இங்கே வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து அங்கே ரைட் போகும்போது அங்கே நடந்த சில சம்பவங்கள் வந்து சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ ஒரு வருமான வரித்துறை சோதனைனா அது எப்படி சார் கண்டக்ட் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? முதல்ல ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், IBC தமிழர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் சர்ச் ஆகிட்டு சொல்லணும்னா அது ஒரு தேடுதல் தான் இல்லைங்களா. இது எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா, யாரோ ஒரு இடம் கணக்கில் காட்டப்படாத வருமானம் இருக்கிறது, அல்லது முறையாக கணக்கில் காட்டப்படாத வருமானம் இருக்கிறது, இரண்டுமே முழுவதுமே கணக்கில் காட்டப்படலை, இல்லை ஒரு பகுதி மட்டும் காட்டியிருக்காங்க ஒரு பகுதி காட்டாமல் விட்டுருக்காங்க அப்படின்னா, அதை மீண்டும் கணக்கில் கொண்டு வந்து அதன் மீது வருமான வரி விதிக்கணும், அவ்வளோதான் எங்களோட நோக்கம், அது ஒன்று தான் வருமான வரி பொறுத்த வரையில். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய புலனாய்வு அமைப்புகள் இருக்குது உலகம் முழுக்க இருக்குது, எல்லா நாடுகளிலும் இருக்குது, குறிப்பாக இந்தியாவில் எனக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐ எல்லாருக்கும் தெரிஞ்சது, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், மத்திய புலனாய்வுத்துறை இருக்கிறது, அப்புறம் அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது, அப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதெல்லாமே பொருளாதாரம் சார்ந்த புலனாய்வு அமைப்புகள் தான். இது இல்லாமல் நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் இருக்கும், பயங்கரவாத எதிர்ப்பு குழு இருக்கும், தீவிரவாத எதிர்ப்பு குழு, அதெல்லாம் வேறு. அப்புறம் பொருளாதாரம் சார்ந்த புலனமைப்புகள்னால் குறிப்பாக இந்த மூணு தான், ஒன்று சிபிஐ இருக்கலாம், இல்லைன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருக்கலாம், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி மாநில அரசாங்கத்துக்கும் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது, ஆன்டி கரப்ஷன் விங் இருக்குது. இதெல்லாமே என்னென்ன, ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார குற்றங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும், அல்ல நடந்திருந்தால் அது சரி செய்ய வேண்டும், அவ்வளோதான் அவங்க நோக்கம், அதுதான். இத்தனை புலனாய்வு அமைப்புகளில் மிகவும் மென்மையான ஒரு துறைன்னு சொன்னால் அது வருமான வரித்துறை தான், மிகவும் மென்மையான ஒரு துறை. காரணம் வேறு ஒன்றுமே இல்லை, மென்மையான துறைனா நம்ம அங்கே சர்ச்சுக்கு போகும்போது வந்து சர்ச்சு போகும்போதும் சரி அதுக்கப்புறமும் சரி, ஏன்னா அது 2-3 காரணங்களுக்காக சொல்ல வரேன். ஏன்னா வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், நமக்கு ஒரு உதாரணம் சொன்னால் எங்களுக்கு வந்து அங்கே ஒரு 10 கோடி ரூபாய் கிடைக்கிது வச்சுக்கலேன், இது கணக்கில் காட்டப்படாத வருமானமாக இருக்கிறது, எங்கள் கணக்கில் காட்டுங்க அப்படின்போது அங்கே ஒத்துக்கிட்டாங்க வச்சுக்கலேன், வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு எவ்வளோ வரி, எவ்வளோ வட்டி, ஒரு வேளை அபராதம் ஒன்று, எவ்வளோ அபராதம், எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கோம், 4 கோடி ரூபாய் வரும், இல்லை 5 கோடி ரூபாய் வரும், 3 கோடி ரூபாய் வரும், நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க சரியாக கட்டிட்டாங்க வச்சுங்களேன், அப்போயே வேலை முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அதுக்கு மேலே ஒரு குற்ற நடவடிக்கையாக எல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன அர்த்தம், கணக்கில் காட்டப்படாத வருமானத்தை கணக்குக்குள்ளே கொண்டு வந்துவிட்டோம், இதுக்கு இவ்வளோ வரி, நீங்கள் அப்போவே வரி கட்டாததுனால இப்போது நீங்கள் கட்டுறதுனால இத்தனை ஆண்டுகள் நீங்கள் கட்டாமல் இருந்தால் அதற்கான வட்டி அபராதம் என்று வந்தால் அபராதம் முடிஞ்சு போச்சா, அத்தோடு முடிஞ்சு போய்டும், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இப்போது நம்ம வந்து முனிசிபல் டேக்ஸ் கட்டுறோம்,
வாட்டர் டேக்ஸ் கட்டுறோம், சரியா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறோம், நிறைய டேக்ஸ் கட்டுறோம். அதே மாதிரி தான் இன்கம் டேக்ஸுங்கிறதும். இதெல்லாம் எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று வந்தால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஒன்று கட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இன்கம்னு வந்தால் இன்கம்க்கு டேக்ஸ் கட்டணும் சரிங்களா. அந்த இன்கம்க்கான டேக்ஸ் கூட நீங்களோ நானோ யாரோ ஒருத்தர் சொல்லலாம் அப்படிலாம் பண்ணுறதில்ல. இவ்வளோ இன்கம்னால் அது இவ்வளோ டேக்ஸுங்கிறது ஏற்கனவே இருக்குது, டேபிள் இருக்குது சரிங்களா. அந்த டேபிள் படி உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படி நீங்களும் கணக்கு பண்ணிக்கலாம், நானும் கணக்கு பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. என்ன ஒரே ஒரு இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா வருமானம் கூடுதலாக இருக்கிறது, நீங்கள் குறைவாக காண்பித்திருக்கிறீர்கள் அல்லது காட்டாமலே விட்டுருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது அங்கே தான் வந்து வாதமே வரும். இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், அது ரைடு தயாராகிறீங்களா சார்? இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து இந்த மாதிரி வருமான வரி வருமான வரி வந்து ப்ராப்பராக கட்டலை, ஸோ அந்த ரைடுக்கு அவங்கள எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணி எப்படி போகிறது அப்படி? அதுக்காக தான் இதெல்லாத்தையும் சொன்னேன். இது சொல்கிற எல்லாமே வந்து ஒரு பில்டப் தான் சரிங்களா. ரைடு போகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னென்ன, நீங்கள் ரைடுங்கிறது வந்து ரைடு வந்து திடீர்னு நடக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் நாங்கள் நடக்கக்கூடிய அந்த ரைடுங்கிறது ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை சரிங்களா. அதுக்கான நீண்ட காலங்கிறத விட இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். சில சமயங்களில் ஒரு வாரங்கள் ஆகலாம், ஒரு சில மாதங்கள் ஆகலாம். இப்போ நான் அதுக்கு முன்னால் சொன்ன செய்திகள்லாம் எதுக்காக அப்படின்னா, இது மாதிரியான கணக்கில் காட்டப்படாத வருமானம் உடம்பு இருக்கிறதாங்கிறத அங்கே உறுதி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ரைடே போக முடியும். சும்மா வச்சு ரைடு போக முடியாது சரிங்களா. இன்றைக்கி வந்து ரைடு போய் 3 மாதம் ஆச்சு, இன்றைக்கி எங்கேயா போகலாமா அப்படிலாம் போக முடியாது. அப்போ எங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அவருக்கு எவ்வளோ வருமானம் இருக்கிறது, ஏற்கனவே அவர் எவ்வளோ வருமானம் காட்டியிருக்கிறார், அல்லது வருமானமே காட்டாமல் இருக்கிறாரா, இதெல்லாம் முதல்ல உறுதி செய்து கொள்ளணும். இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு 3 லட்சத்துக்கு மேலே இருந்துன்னு எல்லாமே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேளை அவர் ஏற்கனவே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தாரு வச்சுக்கலாம், பெரும்பாலும் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஃபைல் பண்ணதை ரிட்டர்ன்லாம் எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ வருமானம் காட்டியிருக்கிறார். ஆனால் நாம் வந்து இவருக்கு எவ்வளோ வருமானம் இருக்குன்னு கணக்கு பண்ணுறோம், ரெண்டையும் நம்ம வந்து வச்சு பார்க்கணும். அதில் ஒரு பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். சப்போஸ் என்னோடய கணக்குப்படி ஒருவருக்கு 10 கோடி ரூபா வருமானம் இருக்கு வச்சுக்கலாம், ஆனால் அவர் 8 கோடி ரூபா தான் காட்டியிருக்கா வச்சுக்கலாம், அதுக்காக ரைடு போக முடியாது சரிங்களா. என்ன ஒரு நிறைய செலவுகளை காமிச்சிருக்கலாம், ஏதோ விலக்குகள் கிளைம் பண்ணியிருக்கலாம், எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணியிருக்கலாம், அப்போ தெரியாது. அப்போ எப்போ ரைடு போவோம் அப்படின்னா, அடிப்படையில் அவர் ஏற்கனவே சொல்லி காட்டியிருக்கிற வருமானத்துக்கும் நாம் கணக்கு செய்து வைத்துக் கொள்ளிருக்கிற வருமானத்துக்கும் பெரிய ஒரு பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், இல்லைனா போக முடியாது சரிங்களா. அப்படியே ஜஸ்ட் லைக் தட் போக முடியாது, ஒன்று. அப்புறம் இரண்டாவது, இது மட்டுமே ஒரு காரணமாக இருக்குமானு இருக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும், இன்கம் டேக்ஸ் பொறுத்தவரையில் இட் ஹஸ் பிகம் மச் ஈஸியர் இப்போல்லாம். என்னென்ன, நீங்கள் பேன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஃபாரின் போகணும் அப்படின்னா மிக நிச்சயமாக உங்களை பேன் வந்து அதில் இருந்திருக்கும், இட்ஸ் லிங்க் டு பாஸ்போர்ட். நீங்கள் பேங்க்கில் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே கேஷாக போட்டாலும் எடுத்தாலும் மிக நிச்சயமாக கணக்கில் வந்துடும். ஏன்னா பேன் சொல்லி தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கேஷ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பேன் எழுதி கொடுக்கணும் அதில். ஸோ பேன் இஸ் லிங்க்டு. நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க வச்சுக்கங்க, ஒரு ஹை வேல்யூவாக ஏதோ ஒன்று வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க வச்சுக்கங்க, வீடு வாங்கும்போது என்ன வாங்கும், பத்திரப்பதிவுத்துறையில் அவங்க கொடுக்கணும். பேன் கொடுக்காமல் நீங்கள் வந்து வீடு வாங்குறதோ விற்கவோ பண்ணவே முடியாது. எந்த ஒரு பத்திரம் பதிவு செய்வதாக இருந்தாலும், என்ன ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும், ஒரு ஹை வேல்யூ இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும், 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்தாலும் வாங்கினாலும் எல்லா இடத்துலையுமே பேன் வந்துடும். அப்போ பேன் அங்கே நீங்கள் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக பேன் போட்டு தான் என்ட்ரி போடுவாங்க. அடுத்த செகண்டே மிக நிச்சயமாக அது வந்து வருமான வரித்துறையினுடைய கண்காணிப்புக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம், உண்டா இல்லையா? இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். நான் என்ன பார்க்குறேன், ஒருவர் 10 கோடி ரூபா சொல்லியிருக்காரு வருமானம், ஆனால் இவர்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் அளவுக்கு பரிவர்த்தனை இருக்கிறது அப்படின்னா, அப்போ ஒரு ஐயம் வருமா இல்லையா? அப்போ தான் ரைடுக்கான முதல் விதை. அதுதான் இவ்வளோ தூரம் எடுத்தது. இவ்வளோ தூரம் எடுத்த காரணம் என்ன அப்படின்னா, சில பேர் வச்சுட்டு இருக்காங்க, யாரோ சொல்லிட்டாங்க, தெருவில் போகிறவங்க வரலாம் சொல்லிட்டாங்க, உடனே நாங்கள் வந்து ரைடு பண்ணுவோம் பண்ண முடியாது. அதுக்கு பின்னால் இவ்வளவும் இருக்குது, அவருக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கோம், எவ்வளோ காட்டியிருப்பார், இதுக்கப்புறம் என்னெல்லாம் பரிவர்த்தனை நடந்திருக்கிறது, உண்மையிலேயே இவர்கிட்ட கணக்கில் காட்டாத வருமானம் இருக்க முடியுமா, அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். இது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, தகவல்கள். எங்களுக்கே தெரிஞ்சிருக்காது தகவல். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பத்திரிகையில் போட்டிருப்பாங்க, என்னென்ன இந்த படம் 500 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு, 1,200 கோடி ரூபாய் வசூல் ஆயிட்டு அப்படிலாம் இருக்கும். சினிமா இப்போ 100 கோடி. ஆமாம், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தேன், எல்லாமே தெரிஞ்சு வச்சேன். பத்திரிகைகள் எல்லா பத்திரிகையும் வந்தது, இதுக்கு எந்த ஒரு மறுப்பும் எங்கேருந்து வரல. சில சமயம் தயாரிப்பாளரே சொல்லுவார், பசமாக ஒரு பில்டப்புக்காக கூட சொல்லிருக்கலாம், தன்னை படம் நல்லா ஓணுங்கிறத கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை எங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் வாரத்தில் எனக்கு 300 கோடி ரூபாய் வசூல் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எங்களுக்கு அது ஒரு தகவல். இந்த தகவல் எங்களுக்கு எப்போ பயன்படும், அடுத்த ஆண்டு தான் பயன்படும். ஏன்னா இந்த நிதி ஆண்டுக்கான ரிட்டர்ன் நீங்கள் அடுத்த வருஷம் தான் போடுவீங்க. அப்போது நாங்கள் பார்க்குறபோது இவர் நேரடி வந்து 400 கோடி ரூபா வருமானம் வந்துச்சு சொல்கிறாரு, எவ்வளோ காட்டாருன்னு பார்த்தா அவர் எப்பவும் போல் ஒரு 3 கோடி ரூபா காட்டுறான் வச்சுக்கலாம். அப்போது ட்ரேடுக்கான ஒரு 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 குழு கிடைக்குது இல்லை, அது ரெண்டு. அப்புறம் மூணாவது, சில பேர் ரொம்பலாம் உள்ளே போக வேண்டாம், அவங்களுக்குள்ளவே சில பேர் இருப்பாங்க
சரிங்களா. அவர்களுக்கும் இவங்களுக்கும் இடையேனு கொஞ்சம் முட்டிக்கும், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கும், என்ன பண்ணுவாங்க, உடனே இவங்களே வந்து தகவல் கொடுத்துருவாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு இவ்வளோ சொத்து வச்சிருக்காரு, இவ்வளோ தான் டாக்ஸ், இவ்வளோ இருந்திருக்கு, இவ்வளோ தான். ஆனால் அந்த வெறுமனே ஒரு அனானிமஸ் பெட்டிஷன் சொல்லக்கூடாது, மொட்டை கடிதாஸ் வச்செல்லாம் போக முடியாது, அதுக்கு மேலே நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இவர் வந்து ஒரு 100 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு அப்படின்னு அதை போடுறாரு வச்சுக்கலாம். இவர் சொல்லிட்டாருங்க நம்ம போயிட முடியுமா, போக முடியாது. அப்போ 100 ஏக்கர் நிலம் வாங்கியிருந்தால் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கணும், அது அந்த மாதிரி பத்திரப்பதிவு தான் நடந்திருக்கிறதா, அந்த பத்திரப்பதிவு இருக்கிற நபர்களும் இவர்களும் ஏதாவது ஒருத்தர் நம்மளால் தொடர்புபடுத்தி பார்க்க முடியும், இவ்வளோ பண்ணியாகணும், இல்லைன்னா அப்படியே இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. இப்போது ரெய்டுக்கு பின்னால் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, குறைந்தது குறைந்தபட்சம் ஒரு 7-8 பேர்லேருந்து 20 பேருக்கு கூட ஒரு டீம் அதுக்காக ஒர்க் பண்ணியே ஆகணும். ஐ மீன் ரைடுக்கு போகிறதுக்கு 20 பேர் கொண்டு போகிறது முன்னே சொல்கிறேன் நான். ஓகே சார், எனக்கு எல்லாம் தெரியணும். இப்போ இவர் என்ன சொல்லியிருப்பார், சோழிங்கநல்லூரில் இடம் வாங்கியிருக்காரு அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ சோழிங்கநல்லூரில் அந்த மாதிரி இடம் வாங்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத எங்கள் பத்திரப்பதிவுத்துறை மூலம் எங்களுக்கு வந்திருக்கோம், அதில் தேடி பார்ப்போம். இல்லையா, நாங்கள் யாராவது இங்கே 2 பேர் அங்கே பத்திரப்பதிவுத்துறைக்கு போயிட்டு எல்லாத்தையும் தேடி பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க எதுக்காக வந்திருக்கோம்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்களும் கேட்க மாட்டாங்க. பத்திரப்பதிவுத்துறையில் கடிதம் எழுதிட்டு போவாங்க, இது மாதிரி நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் என்னெல்லாம் பத்திரங்கள் கேட்பாங்க. ஆனால் தேடும்போது என்ன பண்ணுவாங்கன்னு, மொத்தம் வந்ததுக்கப்புறம் செப்டம்பர் மட்டும் அந்த மாதிரி எதாவது வந்திருக்கா அப்படிப்பாங்க, கொஞ்சம் முன்னால் பின்னால் தான் வந்திருப்பாங்க. அப்போது அது மாதிரி உண்மையில் நடந்திருக்க வச்சுங்களேன், அப்போது ஒரு தகவல் உறுதிப்பட்டுருது, அப்போது சரி ஒரு உறுதியான தகவல் இருக்குது அப்படின்னு போகும். இது மாதிரியான பல தகவல்கள் சேகரிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைடு பண்ணணுமாங்கிறதே யோசிக்கணும். முதல்ல தகவல்களை உறுதிப்படுத்த வேண்டும், அது ஒன்று. இரண்டாவது ஒரு பெரிய டீம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை டெப்டி டைரக்டர் லெவலில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அல்ல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் லெவலில் இருப்பாங்க, அசிங் ஆஃபீஸர் லெவலில், அவங்க நம்ம தகவல்கள்லாம் சேகரிப்பாங்க, சேகரித்து அவங்களுக்கு ஆய்வாளர்கள் இருப்பாங்க, அங்கே போய் எல்லார்ட்டையும் தகவல் சேகரிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வி ஹவ் டு ப்ரிப்பேர் எ ரிப்போர்ட், ஒரு அறிக்கை தயாரிக்கணும். இந்த அறிக்கையில் நம்ம என்ன சொல்லுவோம், இது மாதிரிலாம் தகவல் வந்தது, இங்கெல்லாம் போனோம், இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதனால் இவருக்கு தோராயமாக இவ்வளோ வருமானம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, இதுக்கப்புறம் அடிஷ்னல் டைரக்டர் ஜாயின்ட் டைரக்டர் அடிஷனல் டைரக்டர் லெவலில் ஒருத்திருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த அறிக்கையை கொடுப்பாங்க, சாதாரண ஃபைலில் எல்லாத்தையும் போட்டு கொடுப்பாங்க, அவர் எல்லாத்தையும் படித்து பார்ப்பார், அவர் முதல்ல கன்வின்ஸ் ஆகணும் பரவாயில்ல ரொம்ப சாலிடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வரணப்பட சரி போகலாம், எப்போல்லாம் போகலாம், எத்தனை பேர் தேவைப்படும், எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க சரிங்களா. இன்னும் வருவோம், அந்த டீம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்புறம் வருவோம். இப்போதைக்கு ஒரு கேஸ் பில்டப் ஆகிடுச்சு, நமக்கு பண்ணியாச்சு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அப்படியே பண்ணிட முடியாது. இப்படி டைரக்டர்னு ஒருத்தப்பார் சரிங்களா, இன்வெஸ்டிகேஷனும் டைரக்டர் இருப்பார், அவர் வந்து பர்மிஷன் கொடுக்கணும், ஓகே நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்கணும். அந்த பர்மிஷன் கொடுக்கணும்னா அவர் நம்ம ஃபைல் கொடுத்தோடனே பார்த்து பர்மிஷன் கொடுக்க மாட்டார், அவர் 1000 கேள்வி கேட்பார், இது எப்படி நீங்கள் யார் போய் பார்த்தீங்க, இது கரெக்டு தானே, நீங்கள் கொடுத்த உண்மை ஒரு இன்ஸ்பெக்டர் கொடுத்தாருங்களோ அப்படி எடுத்துக்க முடியாது, இன்ஸ்பெக்டர் என்ன வேலையெல்லாம் பண்ணார், எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சாலிட் ப்ரூஃப் இருக்குது நிச்சயமாக பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் எஸ் கொடுப்பார். அவர் வந்து டேட்டு டைம்லாம் போட்டு சொல்ல மாட்டார், இன் பிரின்சிபல் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். பல சமயங்களில் அவர் கேட்குற கேள்விக்கு நம்மளே பதில் சொல்ல முடியாது சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேகரிக்க வேண்டியிருக்கோம். இதே மாதிரி சேகரித்து ஒரு சாலிட் ப்ரூஃப் பிரமாதமாக கொடுத்தா தான் அவர் வந்து ஓகே அப்ரூவல் கொடுப்பார். அவர் அப்ரூவல் கொடுக்காமல் போகவே முடியாது. இந்த அப்ரூவல் ஏதோ அவர் ஒருத்த முறையும் கொடுக்கல, அதுக்கு பிறகு எத்தனை பேர் வேலை பண்ணிட்டு பார்க்க பாருங்கள், ஒரு ஒரு அசஸிங் ஆஃபீஸர், அவர் சுற்றி இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ், இல்லைனா அசிஸ்டன்ட் டைரக்டர், டிப்டி டைரக்டர், அவர் சுற்றி இருக்கக்கூடியவங்க ஃபார்ம் பில்டப் பண்ணி அவருக்கு கொண்டு போய் ஜாயின்ட் டைரக்டர் கொடுப்பு, அவர் கையில் கேட்குற எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஜாயின்ட் டைரக்டர் தான் கொண்டு போய் டைரக்டர் கொடுப்பார். அவர் எல்லாத்தையும் ஓகே சொல்லிட்டார் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு இன் பிரின்சிபல் ரைடு நடத்தலாம் அப்படின்னு நினச்சி. இதுக்கப்புறம் அது எப்படி கண்டக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து டைரக்டர் போதும் அவர் பட மாட்டார், ஜாயின்ட் டைரக்டர், டெப்டி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்களாம் உட்காந்து போடுவாங்க, எத்தனை இடங்களுக்கு போகணும், அங்கே எத்தனை பேர் தேவைப்படுவாங்க. இப்போ அந்த இடத்துல தான் வந்து இப்போது ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காருன்னா அவருடைய உறவினர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த இதெல்லாம் முன்னாலே இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் டைரக்டரேட்டே போவோம். இப்போது மிஸ்டர் எக்ஸ் இருக்காரு வச்சுக்கலாம், அவர் எக்ஸ் அவர் தொடர்புடைய விலாசங்கள் எல்லாமே இதில் தான் கேள்வி கேட்பாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் இந்த விலாசம் போட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஏன் போகிறீங்க? ஸோ அது எல்லாத்துக்குமே இப்போ இவருக்கும் இவருக்கும் இப்போ அந்த பரிவர்த்தனை என்னெல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ப்ரூஃபும் சமைக்கணும், கட்டாயம் கொடுத்தாகணும், கட்டாயம் கொடுத்தாங்க. நான் வந்து சும்மா வச்சு இவரும் அவரும் ரெண்டு பேரும் ஒன்றா வாக்கிங் போகிறாங்க, பார்க்கில் அவங்க ரெண்டு பேரும் டெய்லி மீட் பண்ணிக்கிறாங்கிறதுக்காக பண்ண முடியாது. நீங்கள் இப்போ இருக்கீங்க, உங்களை எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, நான் உடனே இவரோட நண்பர் தான் இவர் சொல்ல பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நான் கூட சொல்லுவேன், நம்ம கேள்வி வேடிக்கையாக சொல்லுவோம், யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அங்கே வந்து ஒருத்தர் கூட இவர் வந்து சிரிச்சு பேசிக்கும் போது ஒரு ஃபோட்டோ இருக்க வச்சுக்கலாம், அப்போ இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு, உடனே அவர் வீட்டுக்கு போகணுமா, அப்படிலாம் பண்ண முடியாது. நான் அதை ப்ரூவ் பண்ணணும்,
இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக இந்த இவருக்கு வந்து அந்த இன்கம் ஜென்ரேட் பண்ண விஷயமா, இவங்களுடைய பிஸ்னஸ் விஷயமா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மிக நிச்சயமாக கான்டாக்ட் இருக்குது, தொடர்பு இருக்குங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பண பரிவர்த்தனையில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு நிச்சயமாக இருக்குங்கிறத நான் வந்து பண்ணியே ஆகணும். இப்போ ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு டாக்குமெண்ட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு டாக்குமெண்ட் பார்க்குறோம், அவர் வந்து வீடு வாங்கியிருக்காரு, அதில் இவரோட பேனும் இருக்குது அவரோட பேனும் இருக்கும் வச்சுங்களேன், எனக்கு ஒரு ப்ரூஃப் கிடைக்கிதுல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் ஒருத்த தொடர்பு இருக்குது. இந்த மாதிரி ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு ஆவணம் எனக்கு வலுவான ஆவணமாக இருக்கணும். நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் ஒன்றா இருக்குன்னு சொல்ல முடியாது, உங்கள் பேரும் போட்டு அவங்க பேரும் போட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படி பண்ண முடியாது. அப்போது எனக்கு வருமானம் தொடர்புடைய ஏதேனும் ஒரு ஆவணத்தில் இரண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கிறதுங்கிறத நான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் டைரக்டர் ஒத்துப்பார், இல்லைன்னா எதுக்கு இந்த கேஸ் உள்ளே கொண்டு வரீங்க தான் கேட்பார். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பாங்க, இந்த கொஸ்டின் இது ஓகே, இதுக்கப்புறம் எந்த கேஸையும் உள்ளே கொண்டு வரீங்க, ஒருத்தராக இவரே இவரதான் எந்த விதத்தில் தொடர்பு இருக்குது, இவருக்கு எந்த விதத்தில் தொடர்பு இருக்குது. சப்போஸ் நம்ம சொல்கிறோம் வச்சுக்கலேன், எப்படி இருக்குது தொடர்பு இருக்குன்னு தெரியாது, ஆனால் நமக்கு வந்திருக்கிற தகவல் படி ரெண்டு பேரும் தொடர்பு இருக்குது அப்படின்னாலும் கொடுக்க மாட்டார், அதையும் நம்ம உறுதிப்படுத்தி ஆகணும். அதனால் நம்ம இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம், அது தொடர்புடைய 10 இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இவருடன் அந்த 10 பேருக்கும் தொடர்பு இருக்குங்கிறதுக்கு எங்களுக்கு எதிரும் ஒரு வலுவான ஆதாரம் இருந்தாலே பண்ண மாட்டாங்க. சார் அடுத்து என்ன எங்கள் மட்டும் கேட்கணும்னு நினச்சேனா, அந்த டீம் ஃபார்ம் பண்ணுறது சார், டீம் ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் கடந்த கட்டுரைகள்லாம் சில இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க, ரைடுக்கு போகிற விஷயம் யார் வீட்டுக்கு போகிறோம் என்ன பர்டிகுலர்னு வந்து அங்கே அந்த டீமுக்கே தெரியாது, ஒரு சில அதிகாரிகளுக்கு மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு போன வாட்டி தான் அவங்களுக்கே தெரியும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆ சரி, இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரைடு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இந்த கன்ஃபார்ம் பண்ண அந்த டீமில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எங்கே போகிறாங்கங்கிறது தெரியும். அநேகமாக அந்த டீமில் 8-10 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. மீன் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு டீம் 8 பேர் இருப்பாங்க. ஆ ஒரிஜினலாக அந்த ரைடு பண்ணணும்னு டிசைட் பண்ணவங்க, யாருக்கு டைரக்டர் தெரிஞ்சிருக்கும், அவர் கீழே இருக்கிற ஜாயின்ட் டைரக்டர் அல்லது அடிஷன் டைரக்டர் அவர் தெரிஞ்சிருக்கும், கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் டெப்டி டைரக்டர் தெரிஞ்சிருக்கும், இவங்க மூணு பேர் தெரிஞ்சிருக்கும், அவர் கூட இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ். ஸோ மிதமிஞ்சி போனால் ரொம்ப அதிகபட்சம் போனால் 8-10 பேர் வரைக்கும் இருப்பாங்க. இதை தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாது. இப்போது இன்வெஸ்டிகேஷன் யூனிட் புலனாய்வு அமைப்பு இருக்கு இல்லையா, புலனாய்விலேயே நிறைய பிரிவுகள் இருக்கும், யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இருப்பாங்க, எல்லாம் வெவ்வேறு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த யூனிட் 1 இவங்க டிசைட் பண்ண கேஸை கூட யூனிட் 2 இவங்களுக்கு தெரியாது, இவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் ரைடு போகும்போது எல்லோரும் ஒன்றா தான் போவாங்க சரிங்களா. ஏன்னா இப்போ ரைடு போகிறது எனக்கு வந்து இப்போ ஒரு 10 இடங்களுக்கு போகணும், எனக்கு ஒரு 200 பேர் வேணும் வச்சுங்களேன், ஆனால் 10 பேருக்கு மட்டும்தான் விஷயம் தெரியும், மீதி 90 பேருக்கு விஷயம் தெரியாது. எல்லோரும் கூப்பிட்ருவாங்க, வாங்க ரைடு போகணும்பாங்க, வருவாங்க, கிளம்பி போயிடுவாங்க, போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு தெரியாது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. நீங்கள் அங்கே போய் போய் சேரும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரீஃப்னு போட்டு கொடுப்பாங்க சரிங்களா, ஒரு கவர் உள்ள போட்டு கொடுப்பாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் யாராவது ஹெட் இருப்பார். இப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கார் அவர் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு ஒரு 10 பேர் அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஒரு வேனில் போகிறாங்க அப்படின்னா, அதில் யாராவது ஹெட் இருப்பார், அவருக்கு வந்து ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர்னு பேர். அந்த ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு ப்ரீஃப் கொடுப்பாங்க, ஒரு பேப்பரில் எல்லாத்தையும் என்னென்ன வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு, யாரோட கேஸ் என்ன நடக்குது அப்படிலாம் பார்த்துட்டு அதை வந்து டைப் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரீஃப் எடுத்து ஒரு கவரில் வச்சு சீல் பண்ணி தான் கொடுப்பாங்க இவருக்கு. அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம், சே ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வேலூர் போகிறாங்க வச்சுக்கலேன், அங்கே வேலூர் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இவங்க சொல்லுவாங்க நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த லொக்கேஷன் போன வாட்டி தான், ஆமாம், லொக்கேஷனுக்கு ஒரு 5-10 இருக்கும் போது நீங்கள் நிறுத்திக்கிங்க அப்படிம்பாங்க. எல்லா இடத்துலையும் 9 ஸ்ட்ரைக்னா 9 ஸ்ட்ரைக் டைம், இட் இஸ் கால் ஸ்ட்ரைக் அவர். அது எப்படி சார், அது எல்லாமே கோஆர்டினேஷன் தானே சார், எல்லா இடத்துலையும் ஒரே டைம்? ஆமாம், எல்லா இடத்துல ஒரே இடம் தான். 9 அப்படின்னா அதே மாதிரி எல்லா இடத்துலையும் 9 காலையில் அப்படின்னு சொல்லி, 8 அப்படின்னா 8, ஒரு 40 இடத்துல நம்ம பண்ணணும், 40 இடத்துல ஜனங்க போய் சேர்ந்துருக்கணும் முதலே. அப்போ நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு மெட்டிகுலஸ் பிளானிங் நடந்திருக்கும் பாருங்களேன். சில பேர் வந்து முதல்ல ராத்திரி கிளம்பி போயிருப்பாங்க, அந்த ஊரில் தங்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேலத்தில் பண்ணுறாங்க வச்சுங்களேன், நீங்கள் நாமக்கல்ல போய் தங்கியிருப்பாங்க சரிங்களா, இல்லை ஈரோடில் தங்கியிருப்பாங்க, எங்கேயாவது ஒரு தங்கியிருப்பாங்க, சம்டைம்ஸ் சேலத்தில் எவ்வளோ தங்கியிருக்கலாம், இன்ஃபர்மேஷனும் வந்து சீக்கிரட்டாக தான் வச்சுருக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாது, எங்கே போகிறோம் சொல்லிட்டு. அப்புறம் அங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு எங்கே இடத்துக்கு போகிறோமோ போவாங்க, அது வரைக்கும் இந்த ப்ரீஃப் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க புரிஞ்சுதுங்களா. அங்கே போனதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் வந்து ஒரு மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறேன் வச்சுங்களேன், மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு 2 ஸ்ட்ரீட் முன்னாலே அவங்க நிறுத்திடுவாங்க, நிறுத்திக்கங்க, இப்போ நாங்கள் சொன்னப்போ நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம், நீங்கள் எதாவது காஃபி டீ எதாவது சாப்பிடுங்க, ரெடியாக இருங்க, ஒரு 8:30 நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நாங்கள் போகும்போது அங்கே 7:30 போய்ட்டு வச்சுங்களேன், போய்ட்டு அங்கே நின்று எல்லாம் காஃபி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு ரொம்ப கேஷுவலாக எல்லோரும் இருப்பாங்க. ஒரு 8:30 ஃபோன் வரும், இன்னும் எல்லாரும் நீங்கள் வந்து உட்காருங்க வண்டி எடுத்து கிளம்பும்போது, அவர் சொல்லுவாங்க இப்போ ப்ரீஃப் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ப்ரீஃப் அந்த காரில் உட்காந்து மூவ் அவங்க தான் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஆமாம், அப்போ அந்த ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அவருக்கே அப்போ தான் தெரியும் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ப்ரீஃபில் போட்டிருப்பாங்க. இந்த ப்ரீஃபில் போட்டதுக்கப்புறம் சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் அதை காட்டுவாங்க ப்ரீஃபை.
சில சமயத்தில் அவர் கூட காட்ட மாட்டார். ஸோ அந்த ப்ரீஃப்னா அதுக்குள்ளே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், யார் யாரெல்லாம் பண்ண போகிறோம், எந்த இடத்துக்கு போகிறோம், எந்த இடத்துக்கு போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கலாம் இருக்கும். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் மற்றவங்களுக்கு கூட காட்ட மாட்டார், அவர் மட்டும் பார்த்துட்டு உள்ளே எடுத்து வச்சுருவார், காட்ட மாட்டார். அங்கே போனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் தேடுங்க, எங்கேயாவது லேண்ட் டாக்குமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், பாஸ்புக் கிடச்சா சொல்லுங்கள், ஏதாவது ரொக்கமாக இருந்தால் எங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க, ஏதாவது வேறு ஏதாவது ஜுவல்லரி இருந்தால் காட்டுங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவார். தவிர்த்து இது யாரோட கேஸும் சொல்ல மாட்டார். பல சமயங்கள் நீங்கள் யார் வீட்டில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆஃபீஸர்ஸ் தெரியாது, பல சமயங்களுக்கு தெரியாது, பல சமயங்களுக்கு தெரியாது தெரியாது. அப்போது இதுக்கு ஏன்னா அது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து ரொம்ப சரியாக நடக்கும். சரியாக நடக்கும் என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் இறங்கிடுவாங்க, ஒரு 10 பேர் உள்ளே போவாங்க, போகும்போது என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் தேடி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் கிடச்சுன்னா கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது பாஸ்புக் கிடச்சா கூட பரவாயில்ல, ஏதாவது செக் புக் கிடச்சா கொண்டு வந்து கொடுங்க, ரொக்கமாக எங்கேயாவது இருந்ததுன்னா பார்த்தா கொண்டு வந்து கொடுங்க, ஜுவல்லரி இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க, உங்களுக்கு வந்து சந்தேகத்திடமான டைரி மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. தவிர அதே மாதிரி இன்னொரு இதுன்னா, இப்போது சில இடத்துல அதுவும் மறைவிடங்கள் எங்கேயாச்சும் பதுக்கி வச்சுருப்பாங்க, ஸோ அது எப்படி சார் நம்ம அது நம்மளுக்கு அது முன்னே இருந்தது ஆக்சுவலாக ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால், 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்து, இப்போலாம் மறைவிடங்கள் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் ரொம்ப பழைய டிக்கெட் கேட்டுச்சு. இப்போலாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நிறைய அதுக்குமே நம்ம ஒரு சேச்சாக தான் சார் போகணும், இந்த இடத்துல வந்து பதிவு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு டிவி இருக்குன்னா டிவிக்கு பின்னாடி வாய்ப்பு. இந்த தேடுதல்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம ஏதோ ஒரு பொருளை வச்சு தேடுறோம் வச்சுக்கலாம், எப்படி தேடுவோம், எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ணி சொல்லுவாங்க, அப்படி தான் தேட சொல்லுவாங்க. ஒரு ஒன்றுமே இல்லை, தேடுதல்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றுங்களாம் கிடையாது. நீங்கள் வாடியும் தேடுங்க, நீங்கள் எங்கென்ன தோணுமோ தேடுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கோ அது கொண்டு வச்சுருங்க இங்கே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க, அந்த டேபிளில் கொண்டு கொண்டு நல்லா தேடி தேடி வந்து சார் இது கிடச்சிது சார் இது கிடச்சா கொண்டு கொடுப்பாங்க, அப்படியே மனம் அப்படியே குவிஞ்சு கிடக்கும். அது அப்போ ஒன்றா எடுத்து எடுத்து எதாவது தேவைப்படுதா பார்ப்பாங்க, அது டைரியாக இருக்கலாம், சிட்டாக இருக்கலாம், எது வேணாலும் டெலிஃபோன் டைரக்டாக இருக்கலாம், எதுவாகலாம் பார்த்து சார் நாங்கள் சார் அப்படி தேடுறவங்க வந்து அதில் உள்ள என்ன இருக்கலாம் பார்க்க மாட்டாங்க, அப்படி சார் எதுவும் ஒன்று இருக்குது சார் அப்படி கொண்டு வச்சுருவாங்க, எல்லாம் கொண்டு வச்சுருவாங்க. இப்போ இதை சுற்றி ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்களே, அவங்க அப்படியே ஒன்றா எடுத்து பார்ப்பாங்க, ஏதாவது இருக்கா இருக்கா இருக்கான்னு, அது சந்தேகத்துக்கிடமாக இருந்ததுன்னா எடுத்து தனியாக வச்சுருவாங்க, இதெல்லாம் வேண்டாம் வேணாம் எடுத்துருவாங்க. சந்தேகத்துக்கிடம் உள்ளதாக இருக்கு இல்லையா, அதை தான் அப்போ ஸ்க்ரூட்ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அங்கே யார் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரோ அந்த அப்போ அந்த இடத்துக்கு அங்கே யார் இருக்காங்க அவங்க கூப்பிட்டு எல்லாம் கேட்பாங்க, இல்லை ஒரு என்ட்ரி போட்டுருக்கு இதுக்கு என்ன அர்த்தம், இந்த செக் வந்து நீங்கள் ஒரு 10,000-10,00,000 ரூபாய்க்கு ஒரு செக் கொடுத்துருக்கீங்க, இவர் யார், எதுக்காக இவர் செக் கொடுத்தீங்க, இல்லை பாஸ்புக் வச்சுருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு, இந்த வருமானம் எங்கேருந்து வந்தது, யார் வந்தது, இந்த மாதிரி கேள்விகளை அங்கேயே கேட்பாங்க, அங்கேயே கேட்பாங்க. பொதுவாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க ரைட்டிங்கில், இவர் கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்கிற மாதிரி தான் அப்படியே ரைட்டிங்கில் எழுதிடுவாங்க எல்லாத்தையுமே. இப்போது இதற்கு மேலே இவங்களுக்கு ஏதேனும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கங்களேன், இங்கே எங்களால் பார்க்க முடியல, பெருசாக இருக்குது, எக்கச்சக்கமாக கிடக்கு, லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு 200 லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், எல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நம்பர் போட்டு சீல் பண்ணிவிடுவாங்க, அது பேர் சீஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போகிறோம், நீட்டாக எழுதிடுவாங்க லேண்ட் டாக்குமெண்ட்டோட டேட்டு, யாருக்கு நடுவில் அந்த லேண்ட் டாக்குமெண்ட் வந்து அமௌண்ட் என்ன எல்லாத்தையும் எழுதி ஒரு ஈஸியாக எல்லாத்தையும் பட்டியலிடுவாங்க, பட்டியல் எடுத்து இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பி அவங்கள்ட்ட கொடுப்பாங்க, ஒரு காப்பி இவங்க எடுத்துப்பாங்க, அதில் கீழே எல்லாம் 2 பேரும் சைன் போட்டிருப்பாங்க, அசிஸ்டன்ட் சைன் போட்டிருப்பாங்க, இவங்களும் சைன் போட்டிருப்பாங்க, அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் சீல் வச்சு கொண்டு போயிடுவாங்க. அது இவங்க திரும்பி கிடச்சிரும், அவங்ககிட்ட இருக்க போகிறதுல திரும்ப கிடச்சிரும். ஏன்னா பல சமயங்களில் ரெய்டு போகிற இடத்துல அங்கேயே எல்லாத்தையும் பார்த்து திரும்ப அனுப்ப முடியாது, அதனால் ரெய்டுங்கிறது வந்து அன்னும் ஒரு நாள் நடக்குது இல்லை, அது வந்து கண்டினியூங் ப்ராசஸ். இதில் இன்னொன்று நடக்கும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் ஆஃபீஸ் கொண்டு போகிறது பதிலாக என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே ஏதேனும் ஒரு ரூமில் வச்சு போட்டு அந்த ரூமை வந்து சீல் வச்சுருவாங்க. அப்புறம் டெய்லி இங்கேயிருந்து 4 பேர் போவாங்க, திறந்து அங்கே இருக்க கொஞ்சமாக எடுத்து பார்ப்பாங்க, எல்லாத்தையும் கேள்வி கேட்டு கேட்டு பதில் கட்சவுடனே வேண்டாம் தூக்கி போட்டு திரும்பி சீல் வச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அது பேர் பிஓ, ப்ரொஹிபிட்டரி ஆர்டர், அதான் இவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்க அந்த சீலை உடச்சி உள்ளே போகக்கூடாது, சரிங்களா, வச்சுட்டு சீல் போட்டு அந்த சீலில் வந்து இவங்களும் சைன் போடுவாங்க, அந்த வீட்டுக்காரன் சைன் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போகக்கூடிய விஷயங்கள் பொதுவாக நடக்கும். அதனால் ரைடு ஆரம்பித்து அவங்க வெளியில் வராங்க இல்லையா, அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம், அத்தோட ரைடு முடியாது. ஆக்சுவலாக ரைடுங்கிறது எப்போ முடியும் அப்படின்னா, கடைசியாக அந்த ரூமில் இருந்த அந்த ப்ரொஹிபிட்டர் ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைடு கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க தெரியப்படுத்துவாங்க, முடிஞ்சிச்சுங்க இனிமேல் நம்ம ஆஃபீஸில் பார்த்துலாம் சொல்லிட்டு வராங்களே, அப்போ தான் ரைடு முடியும். அதனால் அது ஒரு நாள் ரெண்டு நாள் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை பொதுவாக. ஆனால் என்ன அப்படின்னா, அவங்க கூட்டம் இருக்காது, தேடுறது இருக்காது, தேடி எல்லாத்தையும் கொண்டு வந்து இடத்துல வச்சுட்டாச்சும் வச்சுங்களேன், அப்புறம் பார்த்து பார்த்து ஸ்க்ரூட்ரைஸ் பண்ணி கேள்வி கேட்குறது தான். அதுக்கு வந்து மீதிவங்கள்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் மட்டும் தான் அங்கே இருப்பாங்க, அந்த ஆஃபீஸர்ஸ் போவாங்க, எல்லாம் கேள்வி கேட்டுகிட்டே வருவாங்க, பதில் எழுதிட்டே வருவாங்க, அவ்வளோதான், அத்தனை முடிஞ்சிடும். ஆக இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ரெய்டு பொறுத்தவரையில் 3 விஷயங்கள் தெளிவாக இருக்கும். நம்ம யார் ரெய்டு பண்ணுறோம், எந்த காரணத்துக்காக ரெய்டு பண்ணுறோம், நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இந்த 3 ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் இந்த 3 தெளிவாகிறதுக்கு ஒரு நாளில் பண்ணிட முடியாது.
இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க ஏபிசிடின்னு ஒருத்தர் இருக்காரு, இவர்கிட்ட வந்து பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னோன்னே என்னால் போயிட முடியாது. நான் அதை உறுதிப்படுத்துறதுக்கு எனக்கு டைம் ஆகும், உறுதிப்படுத்த முடியும் போக மாட்டேன். சில ரைடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாட்கள்லாம் தொடர்ச்சியாக நடக்கிறோம் இன்கம் டேக்ஸ் ரைடு, அதுவும் சில டைம்லாம் வந்து விடிய விடிய தான் நடந்துகிட்டே இருக்கும். 24/7 நடக்கும், எப்பவுமே நடக்கும். இப்போ நீங்கள் பாருங்களேன், பெயர் சொல்ல விரும்பலை, ஒரு பெரிய வணிக நிறுவனம், சரியா, ஒரு துணிக்கடை வச்சுக்கலாம், பெரிய துணிக்கடை, அங்கே நம்ம போயிட்டோம் சர்வே பண்ணுற உள்ளே போயிட்டோம், நீங்கள் அப்படி குவிஞ்சு கிடக்கும், மலை மாதிரி கிடக்கும், டாக்குமெண்ட்ஸ் இல்லை, நான் சொல்ல ஸ்டாக்கு ஸ்டாக் ஓகே. நீங்கள் ஸ்டாக் வந்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அங்கே ஸ்டாக் எடுக்கிறது பெரிய விஷயம். துணிக்கடையில் போயிட்டு ஒரு துணிக்கடையில் எத்தனை பேர் இருப்பாங்க கிட்டே, ஒரு 200 பேர் 300 பேர் போட்டு நீங்கள் ஸ்டாக் எடுத்தீங்கனாலே முடியுது, 10 நாள் ஆகும். நம்மகிட்ட அவருக்கு பவர் கிடையாது, நம்மகிட்ட மேன் பவர் இல்லை, மிஞ்சி போகிறோம் ஒரு 5 பேர் 10 பேர் எத்தனை நாள் வர முடியும் சொல்லுங்கள். இப்போது நாங்கள் ரைடு போகிறோம் வச்சுக்கோங்களேன், எங்கேருந்து ஆள் எடுப்போம், வெவ்வேறு செக்ஷன்லேருந்து ஆள் எடுத்து அழைச்சிட்டு போவோம், ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல, அதுக்கு மேலே போனால் அவங்களோட வேலை கெட்டு போயிடும்ல, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அனுப்பிட்டு அனுப்பிடுவாங்க. அப்போது நமக்கு அந்த ஸ்டாக் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப பெரிய விஷயம். சில சமயங்களில் நோட்டு என்ன டைம் ஆகிடும், அக்கௌண்ட்ஸை கொஞ்சம் ஃபுல்லாக என்னென்ன சீஸ் பண்ணது எல்லாம். இப்போ நீங்கள் பாருங்களா, பல இடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 20 கோடி ரூபாய் ரொக்கம் கிடச்சிது, 30 கோடி ரூபாய் ரொக்கம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்ப 30 கோடி ரூபாய் எழுத முடியாது, அது எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிங்கன்னா எழுதணும். அப்போ அது எழுதணும்னா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ கவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, அது கவுண்டிங் மிஷின் கொண்டு வந்து, கவுண்டிங் மிஷின் பண்ணோம்னா நம்ம கொண்டு போயிருக்க மாட்டோம், பக்கத்தில் இருக்க யாரோ பேங்க்கில் கேட்டு அவங்கள வர சொல்லி அவங்கள விட்டே கவுண்ட் பண்ண சொல்லி அதில் எதிரே ஒருத்தர் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரைடு நடக்கும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அசசி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் ரெண்டு பேர் இண்டிபெண்ட் விட்னஸ் இருக்கணும், சட்டப்படி சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு நம்ம பக்கம் பொதுவான சாட்சி, இண்டிபெண்டன்ஸ் சாட்சி. இது எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒன்று வந்து டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து கொண்டு வருவாங்க, இன்னொன்று அவங்கள்டே கேட்பாங்க, உங்களை யாரும் சாட்சி எங்கே இருந்தால் கூப்பிடுங்க, எழுத்து வீட்லையோ பக்கத்து வீட்லையோ அங்கே இருந்தால் கூப்பிடுங்க, அவர் கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட்லேருந்து பக்கத்தில் ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ் போவாங்க, இல்லை எலக்ட்ரிசிட்டி போர்டு போவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கூட எங்களோட விட்னஸ் தேவைப்படுவாங்க சொல்லுவாங்க. அதாவது இந்த விட்னஸ் யாருன்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாது, இவங்களே ஃபோன் பண்ணி கேட்டு யாராவது டெலிஃபோன்ஸ்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எங்கே இருந்தால் கொண்டு ஒருத்தர் உட்கார வச்சுருவாங்க. ஸோ இவர் ஒரு விட்னஸ், அவர் விட்னஸ், அந்த ரெண்டு பேரும் சைன் போட்டால் தான் அது செல்லும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு போயிட்டேன், நான் எல்லாத்தையும் அப்படியே சீஸ் பண்ணிட்டு வந்துட முடியாது, இந்த இன்கம் இந்த இண்டிபெண்டன்ட் விட்னஸ் இருக்காங்கன்னு ரெண்டு பேரும் சைன் போடுவாங்க, எல்லாம் சரியாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அதனால் இந்த நம்ம சினிமாவில் வர மாதிரி அப்படியே தலாலே உள்ளே போயிட்டு அப்படியே மிரட்டி உட்காருங்க, எழுந்திருக்கக்கூடாது அப்படி இல்லாமல். அதான் அடுத்து மட்டும் அதான் கேட்க நினச்சேன் சார், ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனோன்னே இப்போ அந்த மிஸ்டர் எக்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க வீட்டுக்கு ரைட் பண்ண போனீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோன்னு என்ன சார் பண்ணுவீங்க, சில இடத்துல வந்து ஃபோன் லேண்ட்லைன் இருந்துச்சுன்னா ஃபோனை ஒயர் பிடிக்கணும், ஜாமர் வச்சுருவாங்க. ஆமாம் ஆமாம், அது இப்போ இப்போலாம் நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போகிறவங்க வீட்டுக்கெல்லாம் கேட் இருக்கும், அந்த கேட்டில் வேறு ஒரு கேட் கீப்பர் இருப்பார், அந்த கேட் கீப்பர் சொன்னால் புரியாது ஆக்சுவலாக, சரிங்களா. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலாக சொல்லும்போது நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரோம், கொஞ்சம் உள்ளேருந்து யாராக இருந்தால் கூப்பிடுங்க, போனால் நாங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து வரலாம் சொல்ல மாட்டோம், ஜென்ரலாக சொல்ல மாட்டாங்க, ஜென்ரலாக சொல்ல மாட்டாங்க, எடுத்தோடனே சொல்லவே மாட்டாங்க, ஏதோ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கோம் அவங்கள பார்க்கணும் ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் ரெசிஸ்ட் பண்ணால் தான் இவங்களும் கொஞ்சம் கடுமையாக பேசுவாங்க. கடுமையாக பேசுவோம் திட்டதெல்லாம் கிடையாது, இல்லைவா நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரோம் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லுவாங்க. எடுத்தோடனே யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, எந்த கேட் கீப்பரையும் ஒத்துக்க மாட்டார். அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் சரி ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வராங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆனால் சம்டைம்ஸ் காட்டுவாங்க, ஏன்னா அவர் தானே அத்தாரிட்டி அங்கே உள்ளே போகிறதுக்கு, அவங்ககிட்ட போய் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு காட்டுவாங்க. அப்புறம் அவர் ஒத்துப்பார், ஸோ இவங்க இருந்து இன்டர்காமில் ஃபோன் பண்ணி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சிசிடிவி வச்சுருப்பாங்க இப்போல்லாம், ஸோ அவங்க சிசிடிவி பார்த்த உடனே தெரிஞ்சிடும் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களே நம்ம கேட்கறதுனால அவங்களே அங்கேருந்து ஃபோன் பண்ணி யார் வந்திருக்காங்களாம் கேட்பாங்க. அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்திருக்காங்க, நேராக சொல்கிறோம் நீங்கள் வாங்க ஒரு நிமிஷம் கூப்பிடுவாங்க. பெரும்பாலும் வருவாங்க, யாரும் அப்படியே ரெசிஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம உள்ளே போய் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கு சொல்லுவோம், என்ன முதல்ல உள்ளே என்ட்ரு பண்ணுறதே சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போக முடியும். அப்போது இவங்களுக்கு வந்து அவங்க கேட்காமலே ஐடி கார்டு காமிச்சிருவாங்க, நீங்கள் பாருங்கள் ஐடி கார்டு நான் தான், இதெல்லாம் என்னோடய டீம் இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் யாருக்காக ஃபோன் பண்ணி கேட்டுங்க அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஃபோன் நம்பர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தான், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு யாராவது வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பர்டிகுலர் பர்சனே நீங்கள் கால் பண்ணி வர வச்சுக்கோங்கன்னு சார், பர்டிகுலர் இல்லை அது யார் நம்ம பண்ணுறோம் செலெக்ஷன் இருக்கா இல்லையா அவர்கிட்ட சொல்லுவோம், எங்களோட ஐடென்டிட்டி பற்றி உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா நீங்கள் யாராவது வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருக்காக ஃபோன் பண்ணுங்கள், இந்தாங்க நம்பர் கொடுத்துருவோம் லேண்ட்லைன் நம்பர், இந்த லேண்ட்லைன் நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்கள், ஏன்னா ஃபேக் வரவங்க வந்து இவ்வளோ போகக்கூடாது இல்லை அதுக்காக. அப்படி இல்லை நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லணும்னா நீங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி யாராவது வர சொல்லுங்கள், நாங்கள் வந்து பார்த்துக்கலாம், அவங்க வந்து கேட்டாங்கன்னா வந்து எங்களோட இதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. நார்மலாகலாம் ஒத்துப்பாங்க, ஏன்னா அந்த ஐடி கார்டு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஒத்துறதுக்கப்புறம் நம்ம அவங்களோட சர்ச் வாரண்ட்டும் ஒன்று இருக்கும், தேடுதலுக்கான அனுமதி பத்திரம் அந்த அது காட்டுவாங்க. முதல்ல இங்கே பாருங்கள் உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பேர் வந்து எக்ஸ்ஒய்இசட், அவர் வந்து எக்ஸ்ஒய்இசட் பேரில் வேறு ஒரு பேர் போட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், மிக நிச்சயமாக அது இவருக்கான வாரண்ட்டி கிடையாது, அவர்கிட்ட சொல்ல நான் இல்லைங்க இது
இருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல அவர் இருந்தாரா, நீங்கள் யார் அப்படின்னா, அவர் பையனாக இருக்கலாம், தம்பி பையனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அப்போது உங்கள் பேர் எழுதி சர்ச் வாரண்ட் கொடுப்பாங்க சரிங்களா. அவர் அதுக்கு மேலே இவரோட பேரையும் எழுதி சர்ச் வாரண்ட் இருந்தாங்க, உங்கள் பேரில் ஒரு சர்ச் வாரண்ட் இருக்குது, நீங்கள் இப்போ அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை அலோவ் பண்ணி தான் ஆகணும் சட்டப்படி. அதுக்கப்புறம் தான் உள்ளவே போக முடியும். எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே, எந்த ஒரு லாக்கரை திறக்கிறதா இருந்தாலும், பீரோ திறக்கிறதாலும், இவர் சார்பாக யாராவது ஒருத்தர் வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. அவரை நிற்க வைக்க மாட்டீங்க, அவர் சார்பாக இருக்கு. அவர் என்னன்னா ஓகே தான், ஏன்னா அவர் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அவர் பத்து பேர் சர்ச் பண்ணுறாங்க, பத்து இடத்துக்கு இவரால் போக முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் சார்பாக யாராக நிறுத்துங்க அப்படின்னு, நீங்களே வரணும் அப்படின்னா கூட நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா அவர் இல்லாமல் திறக்க மாட்டாங்க. ஓப்பனாக இருக்கிறது ஓப்பனாக இருக்கிறது பார்ப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி மூடி இருக்குது, க்ளோஸ் பண்ணியிருக்கு, லாக் பண்ணியிருக்கு அப்படின்னா அவர் முன்னால் தான் திறப்பாங்க, அப்படி தான் திறக்க மாட்டாங்க. அதே மாதிரி உள்ளே போகிறதுக்கு முன்னாலேயும் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பேக்லாம் காட்டுவாங்க, ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. சர்ச் பண்ணுறவங்க பாருங்கள் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, பொதுவாக யார்கிட்ட பேக்லாம் இருக்காது, மிஞ்சி போனால் அந்த லேப்டாப் இருக்கும், இப்போலாம் லேப்டாப் கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த லேப்டாப் தவிர்த்து எதாவது இருக்கா பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் தன்னுடைய உடைமைகளை முதல்ல சர்ச் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க, அவங்களே வாலண்டியாக கொடுப்பாங்க. பார்த்துட்டு உள்ளெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்க, எடுத்தோடனே ப்ரிலிமினரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று எடுப்பாங்க. தொடங்கும் போது என்னென்னா, இந்த மாதிரி நான் தான் இது அவருடைய ஐடென்டிஃபை சொல்கிற ஐடென்டிஃபிகேஷன் வந்து சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி மேற்படி எக்ஸோ இசட்டுங்கிறது நான் தான், நான் இந்த இடத்துல இத்தனை வருஷமாக இருக்கேன், என்னோடய பேன் இது, நான் ரெகுலராக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன் அல்லது ஃபைல் பண்ணல எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு சைன் போட்டு கொடுத்துருவார். அது எடுத்து வந்து ப்ரிலிமினரி ஸ்டேட்மெண்ட், அதில் வெறுமே இருக்காது. அதுக்கப்புறம் தொடங்குவோம். இதில் என்ன அப்படின்னா, இந்த வாரண்ட்டுங்கிறது வந்து அவர் பேரில் இல்லை, வேறு ஒரு பேரில் இருக்குது அப்படின்னா அவர் வந்து ரிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு அவர் மிக முக்கியமான அதிகாரம் இருக்குது. அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது, நீ கைது பண்ணலாம் சொல்லவே மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, வாரங்களில் அவருடைய பேரை இன்க்ளூட் பண்ணுவாங்க, ஏன்னா வேறு ஒரு இடத்துல நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்க்ளூட் பண்ணி ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு இடத்துல வயலன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்முறை யூஸ் பண்ணுறலாம் கிடையாது. மிரட்டுறது, அச்சுறுத்துறது, ஒன்முறை யூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. தேடுவாங்க, நீங்கள் கூட இருக்கலாம். எங்களோட ஐடென்டிட்டி பற்றி உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா, நீங்கள் யாராவது வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருக்காக ஃபோன் பண்ணுங்கள், இந்தாங்க நம்பர் கொடுத்துருவோம், லேண்ட்லைன் நம்பர், இந்த லேண்ட்லைன் நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் ஏன்னா ஃபேக் வரவங்க வந்து இவ்வளோ போகக்கூடாது இல்லை, அதுக்காக. அப்படி இல்லை நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லணும்னா நீங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி யாராவது வர சொல்லுங்கள். விசிகாவின் விருது வழங்கும் விழா சென்னை நந்தனம் ஒஎம்சிஏ மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெய் நடித்துள்ள தீரா காதல் வெற்றி நடை போடுகிறது.